ராசிகளில் முதல் ராசி என்பது சிவனை குறிக்கும் ரிஷபராசி என்பதால் அதில் அமைந்துள்ள ரோகிணிதான் உண்மையிலேயே முதல் நட்சத்திரம். அதிலிருந்து நட்சத்திர ஆய்வை தொடங்குவதுதான் சிறப்பாக இருக்கும் என்பதால் மேஷத்தில் அமைந்துள்ள இப்போதுள்ள முதல் நட்சத்திரமான அஸ்வினிக்கு பதிலாக ரோகிணியில் இருந்தே நமது நட்சத்திர ஆய்வை தொடங்கிவிடுவோம். ஒவ்வொரு ராசியிலும் அடங்கும் நட்சத்திரங்கள் ஏதாவதொரு வகையில் அந்தந்த ராசியோடு தொடர்புடைய ஆளுமைகளையோ அல்லது செய்திகளையோதான் குறிக்கின்றன. ரிஷப ராசியில் ரோகிணி நட்சத்திரத்தின் நான்கு பாதங்கள், மிருகசிரசம் என்று பிராமணன் மாற்றிய சிவசிரசம் நட்சத்திரத்தின் நான்கு பாதங்கள், திருவாதிரை நட்சத்திரத்தின் முதல் பாகம் ஆகிய ஒன்பது நட்சத்திர பாதங்கள் அடங்கியுள்ளன. ரிஷபராசியின் முதல் நட்சத்திரமாகிய ரோகிணி நட்சத்திரம் எதை அல்லது யாரை குறிக்கிறது? இந்த நட்சத்திரத்தின் சின்னம் என்பது வண்டி அல்லது தேர். உருளை வண்டி முருகன் கண்டது, சக்கர வண்டி இந்திரன் கண்டது. ஆனால் தேர் என்றால் என்ன? கடவுளர் பவனி வரும் வாகனத்தை தேர் என்கிறோம். ஆனால் அதன் வடிவத்தை பார்த்தீர்களா? மேல்பகுதி கூர்மையாக உள்ளதல்லவா? தேரை சுற்றி தொங்கும் இந்த அலங்கார வடிவங்களை தம்பி ஸ்ரீராம் ராக்கெட்டின் வடிவம்தான் என்கிறார். ஆக தேர் என்பது ராக்கெட்டைத்தான் குறிக்கிறது. தேர் என்ற சொல் எப்படி உருவாகியிருக்கலாம்? தீயோடு மேலே ஏறுவதுதானே ராக்கெட்டு. தீ பிளஸ் ஏறு, தீயேறு, தேறு, தேர். ஆக சொல்லாய்வுப்படியும் தேர் என்பது ராக்கெட்டைத்தான் குறிக்கிறது. அப்பல்லோ ராக்கெட்டுகள் ராவண இந்திரரை குறிப்பதை ஏற்கனவே உறுதியாக நிறுவியுள்ளேன். ஆக சக்கரவண்டி, கார் மற்றும் விமானம் கண்ட சார்லஸ் எனும் இந்திரன்தான் ராக்கெட்டையும் தனது தந்தையான ராவணரோடு இணைந்து முதன் முதலாக கண்டவர். ராக்கெட் கண்ட அடுத்த ஆளுமை யார்? சோலார் கார் கண்ட சார்லஸ் எனும் கிருஷ்ணன்தான் ராக்கெட்டை மேம்படுத்திய அடுத்த ஆளுமை. சரி, ராக்கெட் என்ற பெயர் எப்படி வந்தது? ராக்கி என்பது சபரிமலை கிருஷ்ணனையும் உச்சிப்பிள்ளையார் கோயில் மலையின் திருமாலையும் ஒரு சேர குறிக்கும் பெயர். KGF திரைப்படத்தின் ராக்கி என்ற பரசுராமனை குறிக்கும் பாத்திரம் திருமாலின் பெயர் தாங்கிய பாத்திரம்தான். ஐயப்பன் எனும் கிருஷ்ணன் நிலாக்கல் எனும் உயரமான மலையிலிருந்தும், திருமால் எனும் விஷ்ணு நிலாக்கல் எனும் திருச்சி மலையின் உச்சியிலிருந்தும் வானாராய்ச்சி செய்தவர்கள்தானே. கல்லாகிய மலை கருப்பானது என்ற பொருளிலும், மலையிலிருந்து ராக்காலத்தில் விண்ணாராய்ச்சி செய்தவர்கள் என்ற பொருளிலும் கிருஷ்ணனும் திருமாலும் ராக்கி எனப்பட்டனர். விண்கலன்களை நிலவை சுற்றி வரும்படி அனுப்பிய முதல் ஆள்தான் கிருஷ்ணன். அவரது விண்கலம் எட்டு என்ற வடிவப்பாதையில் பயணித்தது என்பதால்தான் கிருஷ்ணன் எட்டு என்ற எண்ணோடு தொடர்புபடுத்தப்படுகிறார். அதை கொண்டுதான் ராக்கி பிளஸ் எட்டு ராக்கெட்டு என்ற சொல் உருவாகியிருக்க வேண்டும். கிருஷ்ணன் நிலவை சுற்றி வந்து எட்டு போட்டார் என்பதை நினைவூட்டும் சொல்லாடல்தான் ஒரு எட்டு போய் வந்துவிடுகிறேன் என்ற சொல்லாடல் என்று தம்பி வசந்த் எனக்கு நினைவூட்டினார். நான் முன்பு ஒன்றிலிருந்து பத்து வரை உள்ள எண்களின் பெயர்கள் நிலவோடு தொடர்புபடுத்தி உருவான பெயர்கள் என்று ஆய்ந்து சொன்னது நினைவுள்ளதா? எண்களின் பெயர்களுக்கு பின்னால் வியத்தகு கோட்பாடு என்ற விடயத்தை ஐந்தாண்டுகளுக்கு முன்பே நான் வெளியிட்டிருந்தேன். அதை இந்த விடயத்தின் இறுதி திரைகளில் இணைத்துள்ளேன். அதை சொடுக்கி அந்த விடயத்தை கட்டாயம் பாருங்கள். அதன்படி ஒன்றிலிருந்து பத்து வரையான எண்களின் இப்போதைய பெயர்கள் கிருஷ்ணன் காலத்தில்தான் உருவானதோ? நிலவை எட்டி பிடிக்க எட்டு வடிவ பாதையில் தனது ராக்கெட் எனும் தேரை இயக்கினார் கிருஷ்ணர். அவருக்கு பிறகு வந்த திருமாலோ ஆளில்லா களத்தை நிலவில் தரையிறக்கியதால்தான் அப்பல்லோ 11 ராக்கெட்டோடு சென்றதாக சொல்லப்பட்ட லூனார் மாடியூல் ஈகிள் என்று திருமாலின் வாகனத்தின் பெயரால் அழைக்கப்பட்டது. அதில் பயணித்த நீல் ஆம்ஸ்ட்ராங் என்பது நீலவண்ண திருமாலைத்தான் குறித்தது என்றும் ஏற்கனவே நிறுவியுள்ளேன். அந்த ஈகிள் வாகனத்தை இயக்கியதாக சொல்லப்பட்டவர் கிருஷ்ணனை குறிக்கும்படி பஸ் ஆல்ட்ரின் எனப்பட்டார். பூமியையும் நிலவையும் சுற்றி வந்த அப்பல்லோ 11 களத்தை இயக்கிய மைக்கேல் காலின்ஸ் என்பவர் ஹைட்ரஜன் பலூனில் பூமியை முதன் முதலாக சுற்றி வந்த முருகனை குறிக்கும்படி பெயரிடப்பட்டார். ஆக
ராக்கெட்டை முதன்முதலாக கண்டவர் இந்திரன். அதை மேம்படுத்தி ஆளில்லா ராக்கெட்டை கொண்டு முதன்முதலாக நிலவை சுற்றி வந்தவர் கிருஷ்ணன். ஆக ராக்கெட்டை குறிக்கும் இந்த ரோகிணி நட்சத்திரம் இந்திரனையும் கிருஷ்ணனையும் ஒரு சேர குறிக்கிறது. இந்த நட்சத்திரம் ரிஷபம் எனும் காலை ராசியில் அமைந்துள்ளது. ராவணன் என்பது சிவதாசன் என்பதால் அவரின் மகனான இந்திரன் ரிஷபத்தோடு தொடர்பு கொள்கிறார். கிருஷ்ணன் மாட்டுக்காரர் என்பதால் இவரும் காளை எனும் ரிஷபத்தோடு தொடர்பு கொள்கிறார். ஆக இந்த நட்சத்திரக்காரர்கள் சிவன், இந்திரன், கிருஷ்ணன் ஆகியவர்களின் பண்புகளை பெற்றிருப்பார்கள். இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன் ரோஹிணி நட்சத்திரத்தின் பெயரால் ரோஹிணி என்றழைக்கப்படும் சவுண்டிங் ராக்கெட்ஸ் அனுப்புவது இந்திரனும் கிருஷ்ணனும் ராக்கெட் விட்டவர்கள் என்பதை குறிக்கத்தான். இந்திரனும் கிருஷ்ணனும் ராக்கெட் விட்டவர்கள் என்பதற்கு இது இந்திய அரசே கொடுக்கும் ஆதாரம். ஆனால் ரோஹிணி ராக்கெட்டோடு இந்திரனை விட கிருஷ்ணனையே அதிகம் பிணைத்துள்ளான் பிராமணன். ராமனை கொன்றவர் இந்திரன் என்பதால்தான் இந்திரனை இருட்டடிப்பு செய்துள்ளான் பிராமணன். கிருஷ்ணருக்கும் ராக்கெட்டுக்கும் உள்ள தொடர்பை குறிக்கத்தான் இந்தியாவின் முதல் ராக்கெட்டுகளை மேரி மக்தலீன் சர்ச்சுக்கு பக்கத்திலிருந்தே அனுப்பினான் பிராமணன். ஏன் மேரி மக்தலீன்? நமது கிருஷ்ணன்தான் யூதர்களின் ஜீசஸ். அந்த ஜீசஸின் மனைவி மேரி மக்தலீன் என்பதால்தான் இந்தியாவின் முதல் ராக்கெட்டுகளை மேரி மக்தலீன் சர்ச்சுக்கு பக்கத்திலிருந்தே அனுப்பினான் பிராமணன். திருவனந்தபுரத்தில் இஸ்ரோ அமைந்திருக்கும் இடத்திற்கும் தும்பா என்று யானையின் தும்பிக்கையை குறிக்கும்படி பெயர் வைத்ததும் ராக்கெட் விட்ட கிருஷ்ணனையும் விஷ்ணுவையும் மனதில் கொண்டுதான். ஆகையினால் ரோஹிணி என்ற சொல்லும் ராக்கி எனும் கிருஷ்ணனை குறிக்கும் சொல்லாகத்தான் இருக்க வேண்டும். ராக்கி பிளஸ் இனிமை, ராக்கினி, ரோகிணி, ரோஹிணி. ரோஹிணி எனும் தேர் உண்மையில் ராக்கெட்டைத்தான் குறிக்கிறது என்பதை பிராமணனே இப்படி வெளிப்படுத்துவதை காணுங்கள். பூமிக்கு மேலே அந்தரத்தில் பறக்கும் வண்டியாகத்தான் ரோஹிணி நட்சத்திரத்தை குறிக்கிறான் பாருங்கள். அந்தரத்தில் பறக்கும் வண்டி ராக்கெட்டுதானே? அதை மேலும் உறுதிப்படுத்தும் விதமாக ரோஹிணி நட்சத்திரம் த ஸ்டார் ஆஃப் அசன்ட், அதாவது மேலே ஏறுவதற்கான நட்சத்திரம் என்று சொல்லி வானத்திற்கு படிக்கட்டு போட்டுள்ளான் பார்த்தீர்களா? இது விண்ணேறும் ராக்கெட்டைத்தானே குறிக்கிறது? எப்படியெல்லாம் உண்மையை மறைமுகமாக சொல்கிறான் பார்த்தீர்களா பிராமணன்? இப்போது ரோஹிணி நட்சத்திரத்தின் வடிவம் என்ன என்பதை பார்ப்போம். ரிஷபராசியின் ஒரு பகுதிதானே ரோஹிணி. இங்கு காட்டப்படும் ராசிகளின் வடிவங்களில் மிதுனமும் அதற்கடுத்து ரிஷபமும் அதற்கடுத்து மேஷமும் உள்ளதை காணுங்கள். ஆக ரிஷபத்தின் முதல் பாகமாகிய இது ராக்கெட் வடிவத்தில்தானே உள்ளது? ஆமாம், திருமால் கோயில் தேர் வடிவத்தில் இந்த நட்சத்திரத்தின் உருவத்தை அமைக்கவில்லை. ராக்கெட் வடிவத்தில்தான் ரோஹிணிக்கு வடிவம் கொடுத்திருந்தார் திருமால். வரலாற்றை மறைக்க பிராமணன்தான் கோயில் தேர் வடிவிற்கு இதை மாற்றிவிட்டான். இந்த நட்சத்திரத்தின் சில பண்புகளை இப்போது பார்ப்போம். இந்த நட்சத்திரத்தின் தெய்வம் பிரஜாபதி என்கிறான் பிராமணன். இது விரசபதி என்று கிருஷ்ணனுக்கு பிராமணன் வைத்த பெயர்தான். விரசபதி, பிரசபதி, பிரஜபதி, பிரஜாபதி. இதற்கு கூடுதல் ஆதாரமாக பிரகலாதன் இரணியன் கதையில் வரும் பிரகலாதன் இருக்கிறார். பிரகலாதன் என்பது கிருஷ்ணனையும் இரணியன் என்பது திருதராஷ்டிரனையும் தான் குறிக்கிறது. கிருஷ்ணனாகிய பிரகலாதனுக்காக சகுனியை குறிக்கும் நரசிம்மன் திருதராஷ்டிரனை குறிக்கும் இரணியனை வதம் செய்தானல்லவா? பிரகலாதன் என்ற பெயர் எப்படி வந்தது? விரகநாதன், பிரகலாதன். ஆக கிருஷ்ணனை விரசத்தோடும் விரகத்தோடும் தொடர்பு படுத்தி அதிலிருந்துதான் பிரகலாதன் என்ற பெயரையும் பிரஜாபதி என்ற பெயரையும் பிராமணன் உருவாக்கினான். ஆனால் உண்மையில் கிருஷ்ணன் விரசத்தோடு தொடர்புடையவர் அல்ல. பிராமணன் தனது வக்கிர புத்தியை கிருஷ்ணனின் மீது ஏவியுள்ளான் என்பது புரிகிறதா? மொத்தத்தில் ரோஹிணி நட்சத்திரத்தின் தெய்வம் பிரஜாபதி என்பது கிருஷ்ணனைத்தான் குறிக்கிறது. அடுத்து இந்த நட்சத்திரத்தின் சின்னம் சாரியட் எனும் தேர் என்கிறான். ஆனால் உண்மையில் அது ராக்கெட்டுதான் என்று ஏற்கனவே பார்த்துவிட்டோம். அடுத்து இந்த நட்சத்திரத்தை ஆளும் கோள் நிலவு என்கிறான். நிலவை சுற்றி வந்ததுதானே
ரோஹிணி ராக்கெட். அதனால்தான் இந்த நட்சத்திரத்தின் கோள் நிலவு என்றானது. அதை குறிக்கும் கட்டுக்கதைதான் கிருஷ்ணன் காலியன் என்ற பாம்பை அடக்கியவராக கதைக்கப்பட்டது. விஷ்ணு படுத்திருக்கும் பாம்பு என்பது நிலவுதானே. பாம்பு எனும் நிலவை தனது ராக்கெட்டை கொண்டு சுற்றி வளைத்ததைத்தான் காளியன் எனும் பாம்பை அடக்கியவர் கிருஷ்ணர் என்றான் பிராமணன். மாதம் எனும் காலத்தை குறிப்பதால்தான் நிலவை குறிக்கும் அந்த பாம்பிற்கு காளியன் என்றும் பெயரிட்டான் பிராமணன். மழைக்கடவுளான இந்திரன்தான் ராக்கெட்டை முதன் முதலாக கண்டவர். அந்த ராக்கெட்டை மேம்படுத்தித்தான் ஆளில்லா ராக்கெட்டை கொண்டு கிருஷ்ணன் நிலவை சுற்றி வந்தார். இந்த வரலாற்று உண்மைகளை மறைமுகமாக குறிக்கும் புராணக் கதைதான் கோவர்த்தன மலையை தனது சிண்டு விரலால் தூக்கி இந்திரனின் மழையிலிருந்து தனது மக்களை காத்த கிருஷ்ணனின் கதை. இங்கு கோவர்த்தன கிரி என்பது நிலவுதான். இந்த புராணக் கதையின் புதைப்பொருள் வேறு என்று நேயர்கள் கருதினால் அதை பின்னூட்டங்களில் வெளிப்படுத்துங்கள். அடுத்து கிருஷ்ணனின் வாயில் பூமியையும் அண்ட சராசரங்களையும் யசோதை கண்டது என்பது கிருஷ்ணன் நிலவைச் சுற்றி அனுப்பிய ராக்கெட்டில் பதித்திருந்த கேமரா மூலமாக முதன் முதலாக கிருஷ்ணர் பூமியை முழுதாக படம் பிடித்தார் என்ற வரலாற்றை மறைமுகமாகச் சொல்லும் கதைதான். சாரமாக ரோஹிணி நட்சத்திரம் இந்திரனும் கிருஷ்ணனும் வடிவமைத்த ராக்கெட்டை குறிக்கும் நட்சத்திரம்தான். இவர்கள் இருவருக்கும் காளைக்கும் உள்ள தொடர்பை கொண்டு இது ரிஷபராசியில் அமைகிறது. அதனால் இந்த ராசி நட்சத்திரக்காரர்கள் சிவன், இந்திரன், கிருஷ்ணன் ஆகியவர்களின் குணாதிசயங்களை கொண்டிருப்பார்கள் என்பது தெளிவு.